Hi நண்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் சுந்தர் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும் நானும் பாத்தீனா சூப்பரா இருக்கேன் நண்பா சோ தம்ப்லைன்ல பாத்திருப்பீங்க கையில பாத்தீனா ஒரு Sony ஸ்மார்ட்போன் அடது வச்சிருக்கேன் சோ எல்லாருக்குமே பாத்தீனா இந்த Sony ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் Apple ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் அதே மாதிரி LG ல வர ஸ்மார்ட்போன்ஸா இருக்கட்டும் Google Pixel ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் இந்த நாலு பிராண்டோட ஸ்மார்ட்போனுமே பாத்தீனா ஒரு யூனிக்னஸ் இருக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் என்ன அதெல்லாம் ரேட் ஹையஸ்டா இருக்கறனால நம்மளால ஒரு affordable price ல வந்து வாங்கிக்க முடியல பட் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இந்த டெமோ ஸ்மார்ட்போன்ஸ்லாம் பாக்கும்போது கொஞ்சம் ஒரு 1 year 2 years பழசா இருக்கும் பட் இந்தியாக்குன்னு வரும்போது அந்த டெமோ ஸ்மார்ட்போன்றால 20000 அந்த ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா Google Pixel ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் LG ஆ இருக்கட்டும் இந்த Sony ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால வாங்கிக்க முடியுது இந்த Sony இந்த பிராண்ட கேக்கும்போதே பாத்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது நார்மலா நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஏனா Sonyன்றது இன்னுமே பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமா இருக்கட்டும் கேமரா வைஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே டாப் நாட்ச் மத்த பிராண்டுமே பாத்தீங்கன்னா இந்த Sonyயோட லென்ஸை கொடுத்துட்டாங்க அப்படினா இந்த மாதிரி எங்க போன்ல Sony சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கே தெரியும் Sony IMX அப்படின்ற சென்சார் வேரியட்டிலாம் பாத்தீங்கன்னா இருக்கும் அது ஏதாச்சும் Realme Redmi OnePlus Samsung முதக்கொண்டு அவங்க கேமரால பாத்தீங்கன்னா Sony sensor use பண்ணாத highlight பண்ணி வந்து branding பண்ணி sale பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படினா Sonyனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ என் கையில இருக்குது பாத்தீனா Sony Xperia 1 ஸ்மார்ட்போன் சோ அந்த அண்ணாட்ட கேட்டேன் O2 Mobiles நிர்மல் அண்ணாட்ட கேட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பண்ண வேண்டியது பட் வந்து சந்துரு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்க கூடாது அந்த Sony ஸ்மார்ட்போன்லாம் 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா புக் ஆயிருது நீங்க வேணா அடுத்து ஸ்டாக் வரும்போது உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வீடியோ மேக் பண்றேன்றது சோ அதனால தான் இந்த வட்ட ஸ்டாக் வந்துச்சு போன வாரம் வீடியோ போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் O2 Mobiles அவங்க சேனல்ல அதுல போய் பாருங்க அவங்கட்ட எக்கச்சக்கமான டெமோ ஸ்மார்ட்போன்ஸ் Apple iPhonesல இருந்து Sony ஆ இருக்கட்டும் Google Pixel ஸ்மார்ட்போனா இருக்கட்டும் மத்த பாக்ஸ் பீசஸ் Redmi Realme ஓட பாக்ஸ் பீசஸா இருக்கட்டும் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல புத்தம் புது ஃபோனாவே இருக்கும் ஸ்கிராச்சஸ் எதுமே இல்லாம வேணா செக் பண்ணி பாருங்க அவங்க YouTube கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுங்க ஆல்ரெடி பை பண்ணவங்களே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க ஃபீட்பேக்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பா சோ அவங்கட்ட இருந்து தான் வாங்கி இருக்கேன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் thank you சொல்லிக்கலாம் ஓகேவா இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெக்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் 6.57 inch OLED display வந்து கொடுத்திருப்பாங்க இதுல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது பட் வந்து நல்ல நீலமான display இப்போ வர நிறைய பிராண்ட்ல ஸ்மார்ட்போன்ஸ் வந்து பாத்துட்டீங்க கொஞ்சம் அகலமா இருக்கும் ஹைட் வந்து இவ்வளவு தான் இருக்கும் பட் இது வந்து நீலமானது சொல்லப்போனா 21:9 aspect ratio நண்பா இப்போ YouTubeல ஏதாவது வீடியோஸ் பாக்குறீங்க அப்படினா மேலேயும் கீழேயும் வந்து black bars இருக்கும் நம்ம இப்படி ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் கிராப் ஆற மாதிரி இருக்கும் பட் இந்த டிஸ்ப்ளேவோட ரெசல்யூஷனே பாத்தீங்கன்னா actually 21:9 ஆல நீங்க ஜூம் பண்ணினு வெச்சுக்கோங்களே கரெக்ட்டான வீடியோ ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து preview ஆகும் சமையா இருந்துச்சு இதுல வந்து டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா Spider-Man No Way Home ஓட ட்ரைலர் பாத்தீனா இதுல இருந்துச்சு அதுல நான் கேட்டேன் இல்ல டூயல் ஸ்பீக்கர் இருக்கனால அப்படியே சரவுண்டிங்ல கேக்குதுனா ரியலா ஃபீல் பண்ண முடிஞ்சு ஆடியோ வந்து அவ்ளோ லவுடா இல்ல இப்ப வர ஸ்மார்ட்போன் அளவுக்கு அவ்ளோ லவுடா இல்ல பட் குவாலிட்டி அந்த இது பாத்தீனா அந்த சவுண்ட் அந்த பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் கேக்குற விதம்லாம் பாத்தீனா சூப்பராவே இருக்கு நண்பா அடுத்ததா இந்த ஸ்மார்ட்போன்ல பின்னாடி 3 கேமரா கொடுத்திருக்காங்க இதுல மேக்ரோ லொட்டுலோஸ்க்கு அதெல்லாம் கிடையாது பிரைமரி 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் 12 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாருக்கும் டெலிஃபோட்டோவுக்கும் 5 ஆக்சிஸ் OIS வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 5 ஆக்சிஸ்ல நீங்க என்னதான் ஷேக் பண்ணி எடுத்தாலும் ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ்ல எடுக்கும்போது பிரைமரி சென்சார்ல எடுக்கும்போது கிடைக்கும் அதே மாதிரி இதுல 4K 24 fps or 30 fps HDR ல பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும் 1080 ல 60 fps ல வீடியோ எடுத்துக்க முடியும் நண்பா ஃப்ரண்ட்ன்னு பாக்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே டீசன்ட்டான போட்டோஸ்லாம் எடுக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா பாக்குறவங்க ஏனா அடுத்தடுத்து ஒரு 2 நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்போன்ல எடுக்கிற வீடியோஸ் எப்படி இருக்கு போட்டோகிராஃபி எப்படி இருக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட்போன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போன் ஜாக் வந்து கிடையாது நண்பா அது மட்டும் இல்லாம ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து மேலே கொடுத்திருப்பாங்க இது வந்து 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் நீங்க மெமரி கார்டு போட்டு ஒரு சிம் போட்டுக்கலாம் இல்லட்டி 2 சிம் வந்து போட்டுக்கலாம் நண்பா இதுல வந்து IP65 and 68 கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 1.5 மீட்டர் ஆழத்துல 30 நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்போன் சர்வை பண்ணும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டு விளையாட போறது கிடையாது பட் இன் கேஸ் ஆக்சிடென்ட்டா மழையில நனையுது யாராச்சும் சின்ன குழந்தை தண்ணியை கவுத்தி விட்டாங்க அப்படினா இந்த ஸ்மார்ட்போன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணு நண்பா Type C போர்ட் தான் கொடுத்திருக்காங்க 3330 mAh கான பேட்டரி 18 வாட்ஸ் சார்ஜர் இந்த சார்ஜரா இருக்கட்டும் கேபிளா இருக்கட்டும் நீங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுல வந்து பிரச்சனை கிடையாது பட் பவுச்சஸ் மட்டும் நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கிக்கணும் நான் லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன் இப்போதைக்கு பவுச்சஸ் அவேலபிலிட்டி இல்ல டெம்பர் கிளாஸ் கூட ஏதோ வேற ஒரு பிராண்டோட இத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க பட் பவுச்சஸ் மட்டும் நீங்க ஆன்லைன்ல தேடி பார்த்து தான் வாங்கணும் மினிமம் 300 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கு நண்பா மத்தபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட என்னோட ஒரு 2 நாள் யூஸ் பண்ணேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேயோட கிளாரிட்டி சூப்பரா இருக்கு சவுண்ட் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு வீடியோ பாக்கும்போது அந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு பேட்டரி எப்படி வருதுனா அத நான் ஃபுல் ஃப்ளெஜ்டா யூஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு லைட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருங்க இன்னும் ஹெவி யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணல டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்றேன் நண்பா சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோடது எனக்கு டிஸ்ப்ளே கிளாரிட்டி நல்லா இருக்கு இந்த நீலமான டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு சோ அவ்வளவுதான் நண்பா இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிளாக் கலர் பின்னாடி வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டும் நான் வேறு தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு வேறு தொட்டுறேன்னா அப்படியே இதாக ஒட்டுது மற்றபடி சென்டர் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வாக கொடுத்துருப்பாங்க கையில் பிடிக்கும் போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கு பட் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல லைட்டாக கர்வ் ஆகிற மாதிரி தெரியும் பட் ஃபுல் கர்வ் கிடையாது லைட்டாக கர்வ் ஆகும் அதாவது அந்த ஓவல் ஷேப்பில் இப்படி கையில் பிடிக்கும்போது அப்படியே சுற்றிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி ஃபீல் நல்லாயிருக்கு நண்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வருது ஓகேவா நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பை பாய்